வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்சிஎம். எல்சிஎம்மில் டைப் 2 பார்க்க போகிறேன். ஆல்ரெடி டைப் 1 வந்து நான் 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது போட்டிருந்தேன். இப்போ 3 நம்பருக்கு நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னா 12, 15, 18. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 12, 15, 18. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. இப்போ இந்த 3 நம்பரும் காமனாக ஏதாவது டேபிளில் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எந்த டேபிளில் வருது அப்படின்னு பார்க்கலாம். 3 டேபிளில் தான் இந்த 3 நம்பரும் நமக்கு எப்படி வருது? காமனாக வருது. ஏன்னா 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18. அப்போ நமக்கு எந்த டேபிளில் காமனாக வருது பாருங்கள். 3 டேபிளில் இந்த நம்பர் 12, 15, 18 மூணு நம்பரும் நமக்கு என்ன வருது? காமனாக வருது. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா நம்பருக்கும் காமனாக ஏதாவது டேபிள் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ 3 இப்போ நீங்கள் வந்து எடுத்தோன்னே என்ன பண்ணலாம், 12, 18 2 டேபிளில் வரும். அப்போ நீங்கள் 2 டேபிளில் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணிடுவீங்க. அதை விட ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு நமக்கு காமனாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 நம்பருக்காவது காமனாக இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ 3 நம்பருக்குமே நமக்கு காமன் டேபிள் 3. இப்போ 12 எத்தனை டைம்? அப்போ நான் 3 டிவைட் பண்ண போகிறேன். 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வருது? 4 டைம்ஸ். அப்போ 12 கீழே 4 போடணும். 15 எத்தனை டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ். அப்போ 15 கீழே 5 போடணும். 18 எத்தனை டைம்ஸ் வருது? 6 டைம்ஸ். அப்போ 18 கீழே 6 போடணும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4, 5, 6 நமக்கு காமன் டேபிள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 5 வந்து கண்டிப்பாக 5 டேபிளை தவிர வேறு எதுலேயுமே வராது. அப்போ நமக்கு 4 and 6, 5 வராது. எந்த ஒரு காமன் டேபிள்லேயுமே என்ன வராது? 5 வராது. 5 டேபிளில் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே 4ம் 6ம் நமக்கு 5 டேபிளில் வராது. அப்போ 5 அப்போ என்ன, இந்த 3 நம்பருக்கும் காமன் டேபிள் இல்லை. ஆனால் 4 and 6 2 டேபிளில் வரும். அப்போ இந்த 5ங்கிற நம்பருக்கு தான் நமக்கு என்ன இல்லை, காமன் இல்லை. அப்போ 5 தூக்கி அப்படியே எழுதிடுங்க. நம்ம ஏன்னா 5 டிவைட் பண்ண முடியாது, அதனால் நான் அப்படியே போட்டேன். அடுத்து நமக்கு என்ன இருக்குது? 4ம் 6ம். 4ம் 6ம் எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். 2 2s are 4, 2 3s are 6. இப்போ 2 டேபிளில் நமக்கு என்ன கிடைக்குது? 4, 6 கிடைக்குது. ஆனால் 5 வந்து நமக்கு 2 டேபிளில் கிடைக்கல. அதனால் நான் 5 என்ன பண்ணிட்டேன், அப்படியே கீழே இறக்கி எழுதிட்டேன். 4 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் கிடைக்குது? 2 டைம்ஸ். அப்போ 2. 6 எத்தனை டைம்ஸ் கிடைக்குது? 3 டைம்ஸ். அதனால் 3. ஒவ்வொரு நம்பருக்கு இடையில் கண்டிப்பாக கமா போடுங்க. இப்போ நமக்கு 2, 5, 3 இந்த 3 நம்பரும் ஒரே டேபிளில் வரவே வராது. அப்போ நம்ம எல்சிஎம் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நம்ம 2 டேபிள் எடுத்து 2 மட்டும் டிவைட் பண்ணணும். அடுத்து 5 டேபிள் எடுத்து 5 டிவைட் பண்ணணும். அடுத்து 3 டேபிள் எடுத்து 3 டிவைட் பண்ணணும். லாஸ்ட் டைப்பில் நான் உங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தேன். அதை விட ஈஸியஸ்ட் வே என்னென்னா, இப்போ இந்த 3 நம்பருக்கும் நமக்கு காமன் டேபிள் இல்லை, 3 நம்பரும் ஒரே டேபிளில் வராது. அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ எல்சிஎம் நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? எல் ஷேப். 3, 2, 2, 5, 3 இதான் எல்சிஎம். 3, 2, 2, 5, 3 ஃபஸ்ட்டு நான் 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 2s are 6, 5 2s are 10. 3ஐ அப்படியே எழுதிடுறேன். 6 10s are 60. இந்த 3ஐ அப்படியே போட்டுடுறேன். 6 3s are 18, 0 அப்படின்னு போடுறப்ப எல்சிஎம் நமக்கு என்ன? 180. காமனாக எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கும் காமன் டேபிள்ஸ் இல்லைன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஆனால் எல்லா இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இன்னொரு சம் நம்ம போடலாம். நெக்ஸ்ட் நான் இன்னொரு சம் போட போகிறேன். 42, 18, 36 இந்த 3 நம்பருக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த நம்பரை நான் 2 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் ஒவ்வொரு நம்பர்லேயும் லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 2, 8, 6 ஈவன் நம்பராக இருக்குது. அதனால் நான் 2 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஏற்கனவே டிவிஷன் வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம பெரிய நம்பராக இருக்கும்போது மல்டிப்ளை பண்ண எடுத்துக்க போகிறோம். இப்போ 42ங்கிறது பெரிய நம்பர், அது 2 டேபிளில் நம்ம 42 வர வரைக்கும் 2 டேபிள் சொல்லி பார்க்க முடியாது. அப்போ 2 விட இது எப்படி இருக்குது? பெரிய நம்பர். அப்போ சிங்கிள் டிஜிட்டாக நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 4 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். அப்போ 2 போட்டுறேன்.
அடுத்து டூ டூ டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? ஒன் டைம்ஸ். அப்போ ஒன்னை நான் இங்கே போட்டுடுறேன். அடுத்து எயிட்டீன், எயிட்டீன் நமக்கு டைரெக்டாக டூ டேபிள்ஸில் கிடைக்கும். எத்தனை டைம்ஸ்? நைன் டைம்ஸ். அப்போ எயிட்டீன் கீழே நான் என்ன போட்டுறேன்? நைன் போட்டுடுறேன். அடுத்து தேர்ட்டி சிக்ஸ், டூ டேபிளில் த்ரீ வந்து நமக்கு வந்து டைரெக்டாக கிடைக்காது, அதை விட சின்ன நம்பர் என்ன நமக்கு டூ டைரெக்டாக கிடைக்காதனால இப்படி சைடில் எழுதிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். த்ரீ வந்து டூ டேபிள், நம்ம டூவால் டிவைட் பண்ண போகிறோம். த்ரீ வந்து டூ டேபிளில் நமக்கு டைரெக்டாக கிடைக்காது, அதனால் சைடில் எழுதிக்கோங்க. அதை விட சின்ன நம்பர் நமக்கு என்ன டூ டேபிளில்? டூ. ஏன்னா டூக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துருக்கு? ஃபோர். அப்போ த்ரீயை விட சின்ன நம்பர் என்ன? டூ. அப்போ டூ டூ எத்தனை டைம்ஸ்? ஒன் டைம்ஸ். அப்போ அதை இங்கே எடுத்து போடணும். நமக்கு டைரெக்டாக கிடைக்காததுனால த்ரீலேருந்து இந்த டூவை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஒன், அந்த ஒன்றை நம்ம இங்கே போட்டோம்னா இது சிக்ஸ்டீன் ஆகிடும். சிக்ஸ்டீன் டூ டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? எயிட் டைம்ஸ். இப்போ இந்த மூணு நம்பருக்கும் காமன் டேபிள் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது மூணு நம்பருமே த்ரீ டேபிளில் வரும். த்ரீ த்ரீஸ் ஆர் நைன், த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன், த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன். அப்போ டுவெண்ட்டி எந்த டேபிளெல்லாம் டிவைட் பண்ண போகிறோம்? த்ரீ டேபிளில். டுவெண்ட்டி ஒன் எத்தனை டைம்ஸ் வருது? செவன் டைம்ஸ். அப்போ செவனை இங்கே போட்டுடணும். த்ரீ டேபிளில் நைன் எத்தனை டைம்ஸ் வருது? த்ரீ டைம்ஸ். அப்போ த்ரீயை நம்ம இங்கே போட்டுடணும். அடுத்து எயிட்டீன் எத்தனை டைம்ஸ் வருது? சிக்ஸ் டைம்ஸ். அப்போ நம்ம சிக்ஸை இங்கே எடுத்து போட்டுடணும். இப்போ இந்த மூணு நம்பருக்கும் காமன் டேபிள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். செவன் வந்து செவன் டேபிளில் மட்டும்தான் வரும். அப்போ இது செவனுக்கு காமனாக இல்லை. ஆனால் த்ரீயும் சிக்ஸும் நமக்கு எந்த டேபிளில் வரும்? த்ரீ டேபிளில் வரும். த்ரீயும் சிக்ஸும் எந்த டேபிளில் காமனாக வரும்? த்ரீ டேபிளில் வரும். அப்போ செவன் வராது, அதனால் செவன் அப்படியே கீழே இறக்கிடுங்க. இப்போ நான் த்ரீயும் சிக்ஸையும் தான் டிவைட் பண்ண போகிறேன். எந்த டேபிளால்? த்ரீ டேபிளால். எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதை இங்கே நம்ம எடுத்து எழுதணும். செவன் நம்ம டிவைட் பண்ணாதனால நான் ஃபஸ்ட்டு எடுத்து கீழே எழுதிட்டேன். இப்போ த்ரீயும் சிக்ஸும் நமக்கு காமனாக எந்த டேபிளில் வருது? த்ரீ டேபிளில் வருது. த்ரீ டேபிளில் த்ரீ எத்தனை டைம்ஸ் வரும்? ஒன் டைம்ஸ். த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ, த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ். அப்போ த்ரீ டேபிளில் த்ரீ எத்தனை டைம்ஸ் வருது? ஒன் டைம். அப்போ ஒன்னை இங்கே எடுத்துருவேன். சிக்ஸ் எத்தனை டைம்ஸ் வருது? டூ டைம்ஸ். அப்போ டூவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ செவன் ஒன் டூ, இது மூணும் நமக்கு காமனாக இந்த டேபிள்லேயும் வரும். செவன் செவன் டேபிளில் தான் வரும், ஒன் ஒன் டேபிளில் தான் வரும், டூ டூ டேபிளில் தான் வரும். இப்போ காமனாக நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்டாப் பண்ணும். மூணு நம்பருக்கும் காமனாக இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நாலு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ நாலு நம்பருக்கும் காமனாக எந்த ஒரு டேபிளும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ எப்படி எடுத்து எழுதுறது? எல்சிஎம் ஈக்குவல் டு எல் ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ த்ரீ த்ரீ செவன் ஒன் டூ. இப்போ டூ த்ரீ த்ரீ செவன் ஒன் டூ. இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். டூ த்ரீஸ் ஆர் ரெண்டு ரெண்டு நம்பராக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் டூஸ் ஆர் டூ. இப்போ நான் அடுத்து சிக்ஸையும் டூவையும் சின்ன நம்பர் இருக்கிறனால சிக்ஸையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணி டுவெல்னு எழுதுகிறேன். அடுத்து டுவெண்ட்டி ஒன். இப்போ டுவெல்லையும் டுவெண்ட்டி ஒன்னையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஒன் சாரி டூ ஒன், டூ டூஸ் ஆர் ஃபோர், டூ ஒன்ஸ் ஆர் டூ. அப்போ டூ ஃபைவ் டூ. இப்போ என்ன கிடைக்கிது நமக்கு? எல்சிஎம் டூ ஃபிஃப்டி டூ எல்சிஎம். காமனாக இப்போ நமக்கு த்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ நம்பருக்கு காமன் இருக்கான்னு பார்த்தா அந்த டேபிளால் டிவைட் பண்ணணும். இப்படி த்ரீ நம்பருக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் டூ நம்பருக்காவது காமனாக இருக்குதான்னு பார்க்கணும். அதை அதால் டிவைட் பண்ணணும். அப்போ டூ நம்பருக்கும் இல்லை அப்படின்னா மூணு நம்பர் மூணு அடுத்து எதுக்குமே வந்து நமக்கு காமன் இல்லை அப்படின்னா அதோட நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். த்ரீ டிஜிட் கொடுத்தாங்கன்னா த்ரீ நம்பருக்கும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டூ நம்பருக்கு காமனாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ செவன் த்ரீ சிக்ஸ் சாரி செவன் ஒன் டூ இது மூணுத்துக்குமே நமக்கு காமனாக எந்த ஒரு டேபிளும் வரல, அதனால தான் இதுக்கப்புறம் நான் சம் வந்து போடாமல் அப்படியே மல்டிப்ளை பண்ணி நான் எழுதிட்டேன். டைப் ஒன் சொன்னதை விட டைப் டூ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ஒன் வர வரைக்கும் போட சொன்னதுனால உங்களுக்கு ஒரு லென்த்தியாக இருக்கும். நீங்கள் அதையுமே ரெண்டு நம்பர்னால் அப்போ ரெண்டு நம்பருக்கு காமனாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்டாப் பண்ணி அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பேசிக்ஸ் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.